ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் டைம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா, இறால வச்சு கிரேவி பண்ண போறோம். அந்த கிரேவிய செம்மையா சமைச்சு ருசிச்சு சாப்பிட போறோம். அது எப்படி எல்லாம் பண்ண போறோம்ன்றத பாப்போம். வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இறாலாம் கிளீன் பண்ண போறோம் காய்ஸ். வாங்க காய்ஸ். இதில் தலையை பிச்சை எடுத்துட்டு மேலே ஓடு மணிக்கு இருக்கும். அந்த ஓடை வந்து இப்படி பிச்சை எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் காய்ஸ். இந்த பார்த்தீங்களா, இந்த மணி தான் எடுக்கணும். காய்ஸ், இப்போ வந்து இறால வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுவிடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கிளீன் பண்ணியாச்சு, நல்லாவும் கழுவியாச்சு. இப்போ போய் சமைச்சிருவோம் காய்ஸ். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இடிச்சிருவோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம். காய்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு போட்டுருவோம். பெரிய வெங்காயம், காய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமா வதங்கிருச்சு. காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான அளவு மிளகாய்த்தூள். மல்லித்தூள். கரம் மசாலா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்ச இறால். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. மசாலாலாம் பட்டனால உப்பு ஒரு கலர் தான் தெரியுது, மஞ்சேறி. காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் பழத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பிரிஞ்சு விட்ருவோம். காய்ஸ், இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 15 நிமிஷம் வரையும் நல்லா மூடி வச்சுருவோம். காய்ஸ், கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து விடுவோம். மல்லி புதினா மேலே போட்டுருவோம். ஆமாம், சொல்லுதேவா. ரஞ்சித்து சொல்லியா,
இறால் கிரேவியை வேற லெவலாக சமைச்சு அப்படியே இறக்கி வச்சாச்சு. ஆமாம், அப்படியே வாசனை வேற மூக்கு எழுக்குது. எனக்கு அப்பாவே எழுத்துருச்சியா? எவ்வளோ நேரத்தையும் வெயிட் பண்ணுறது, சாப்பிட்டு பார்த்துருவோமா? சாப்பிட்ருவான், சாப்பிட்ருவான். வேற அப்படியே சூம்பி போயிடுச்சு, அவ்வளோ பெருசாக இருந்தது. பெருசாக இருந்துச்சு, இது பெருசாக இருக்கு. அது அப்படி தான் வேக வேக சூம்பி இருந்தது. சரி சரி, சாப்பிடுவாக்கா? ஆ, பருணி சூரிக்கு சாப்பிட்ருவோம். நல்லா புழு வேணாட்டா இருக்க. நீ வேற சாப்பிட்றப்ப புழு வையப்படுத்திக்கிருக்க, சாப்பிட்டா இருக்கு. இறால் நீதும் தேவை சாப்பிட்றேன். ஆஹா, நல்லா வெந்துருச்சு. இருக்கிற இறால் பூரா இன்னைக்கு காதிதே போல. அப்படி செம்மையா இருக்கு. வேற லெவலுப்பா, வேற லெவல். காய்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வில்லேஜ் ஃபுட் டைம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.